ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓ சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம நந்தி மேலே இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய நீதிக்கதைக்கு செல்வோம் ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கர துந்தாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயா இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ஓம் தத் புருஷாய வித்மகே இப்ப நம்ம பார்க்கறது நந்தியை பத்தி பாக்கிறதுனால இந்த ஒரு வரிக்கு வந்து இரண்டு அர்த்தங்களையும் வச்சுக்கலாம் முதல் அர்த்தம் அந்த பரம்பொருளின் உண்மையான சுரூப்பமா இருக்கும் நந்தி அப்படின்னே வச்சுக்கலாம் இரண்டாவது அர்த்தம் என்ன வச்சுக்கலாம்னா நந்தி யாரு நம்ம சிவனின் வாகனம் தானே அதனால பரம்பொருளாக பரப்பிரம்மத்தின் உண்மையான சுரூப்பமா இருக்கும் சிவனுக்கு வாகனமாக இருக்கும் நந்தியே அப்படின்னும் வச்சுக்கலாம் அதாவது நந்தியையே பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம் நந்தியை வந்து பரம்பொருளின் வாகனமாகவும் வச்சுக்கலாம் நம்ம அதனால பரம்பொருளே இல்லைன்னா பரம்பொருளின் வாகனமே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த மந்திரத்தை வித்மகே சக்கர துண்டாய தீமகி அதாவது சக்கர துண்டாய தீமகி இந்த இந்த ஒரு நாமம் எதுக்கு சக்கர துண்டன் அப்படின்னு இந்த நாமம் இந்த பெயர் நந்திக்கு எப்படி வந்தது அப்படின்னா நம்ம சிவன் வந்து தேவர்களுக்காக நிறைய போரிடும்போது அந்த போர்லலாம் வந்து இவர் தனியாளாக தான் வந்து போரிடுவார் எப்பயுமே சிவன் இந்த மாதிரி போரிடும் போது சில சமயங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா சிவனின் பலமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுமாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிருமா கண்டினியூஸாக பல பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் பல வருதங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அச்சுறர்களை தோ தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாமினாவும் எனர்ஜியும் வந்து கம்மியாகிட்டே வருமா நம்ம சிவனுக்கு இந்த மாதிரி சமயங்களில் வந்து சிவனுக்கு வாகனமாக சிவன் யார் மேலே உட்கார்ந்து இந்த சண்டையெல்லாம் போட்டுருக்காரோ அந்த வாகனமாக இருக்கும் நண்டியே வந்து தன்னோட ஆயுதமான சக்கரத்தை வச்சு போரிட ஆரம்பிக்குமா அதாவது சிவனோட போரில் வந்து சிவனோடு சேர்ந்து தோலுக்கு தோல் நின்று போரிடுவாராம் நம்மளோட நந்தி எல்லா இடத்துலையுமே அதனால அவரோட ஆயுதம் வந்து சக்கரமாக இருக்கிறதுனால அவர் சிவனோடு சேர்ந்து சிவனுக்காக போரிடுறதுனால அவருக்கு துண்டன் அப்படின்னு பெயர் வந்துரு துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதியாத் அதாவது அப்பேற்பட்ட நந்தி தான் வந்து சிவ சிவனின் அவதாரமாகவும் இருந்து சிவனுக்கு வாகனமாகவும் இருக்கான் அதனால சிவனின் அவதாரமாக சிவனின் வாகனமாக பரம்பொருளின் பரம்பொருளின் ஒரு விக்கிரகமாக சொரூபமாக அதே நேரத்தில் சிவனுக்கு போர் உதவியாக இருக்கும் நந்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இந்த மந்திரத்துக்குண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம வித்தியாசமான போட்டி அப்படின்னு தலைப்புல கதையை பார்க்கலாம் வித்தியாசமான போட்டி எப்பயுமே வந்து இந்த போட்டிகள் நடக்கிறது இந்த சேலஞ்சு அப்படின்லாம் வந்து எப்பயுமே பெரியவர்கள் அவ்வளவோ பண்ண மாட்டா இந்த மாதிரி சேலஞ்ச் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு தான் இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து போட்டிகள்னா இருக்குன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற போட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு ப்ரீ கேஜி எல்கேஜி அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் போகும் போட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கிற இந்த போட்டிகள் வந்து எதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை ஜெயிச்சா எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக மட்டும் இல்லை போட்டிகள்லாம் நிறைய போட்டிகள் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லித்தரும் சில போட்டிகளை வந்து நம்ம டீம் டீமா பிரிச்சு விளாடும் போது அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏற்றி விடும் எல்லாருக்குமே அதாவது எப்பயுமே ஒரு பிரச்சனையை தனியா சமாளிக்க முடியலன்னா எப்படி ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ச ஜெயிப்பது அப்படிங்கிறத சொல்லி தரும் இதே மாதிரிதான் போட்டிகள் வந்து ஜெயிக்க சொல்லி தரலனாலும் வாழ்க்கைக்கு முக்கியமான பல விஷயங்களை வந்து சொல்லி அதே அதே மாதிரிதான் இந்த கதையில வந்து இரண்டு இளைஞர்கள் வந்து போட்டியிடும்போது அவளுக்கு அதில் ஜெயிச்சாலா அப்படி இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயமாக இருந்தாலும் அவர்களை கத் கற்றுக்கிட்ட அந்த தத்துவம் தான் முக்கியமாக விளங்குகிறது இந்த போட்டியில் ஈடுபட்ட இந்த இரண்டு இளைஞர்கள் யார் இந்த போட்டி என்னது இந்த போட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கு எப்பயுமே ஒரு போட்டினா ஒரு தீம் இருக்கும் ஒரு ரேஸ் மாதிரி இருக்கா இல்லை வேற ஏதாவது ஒரு டைப் ஆஃப் போட்டியா இருக்கா அதனால இந்த இந்த சேலஞ்சு தான் என்ன இதுல ஜெயிச்சது யாரு தோத்தது யாரு அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணுவா இதுலேருந்து அவர்கள் கத்துக்கிட்ட அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நீதி கலையில பார்க்க போறோம் அதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த இரண்டு இளைஞர்கள் யார் இவ்வாக்குள்ள வந்த அந்த போட்டியின் பெயர் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்